நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் நேற்று பெரியவருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு மிக வித்தியாசமான ஒரு சம்பவம் ஒன்றை நாம் தெரிந்து கொண்டோம். பெரியவருடைய உடல் நலம் சற்று பாதிக்கப்பட்ட நிலையில் மடத்தை சார்ந்த வைத்தியர் அவர்கள் பரிசோதனை செய்து பார்த்துவிட்டு, பெரியவர் அவர்கள் இதே போல் இருந்தால் அவரால் நெடுநாட்கள் ஜீவிக்க முடியாது, மிகவும் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, இது மிகவும் ஆபத்தானது என்று சொன்ன நிலையில், பெரியவர் அவர்கள் தனக்கு மிக அணுக்கமான ஒரு ஜோதிடரை வரவழைத்து அவரிடம் பேசும்பொழுது அவர் ஜாதகத்தை பார்த்துவிட்டு ஒரு பரிகாரம் சொல்லுகிறார். அந்த பரிகாரத்தை செய்து அதற்கு பிறகு பெரியவர் அவர்கள் நலம் பெற்று 100 ஆண்டுகள் வாழ்ந்தார். 100 ஆண்டுகள் என்று சொன்னால் பூரணமாக 100 ஆண்டு இல்லை, 99 வருடம் 8 மாதம், 4 மாதங்கள் குறைவு, இதுதான் அவருடைய ஆயுட்காலம். கணக்குக்கு 100 என்று சொல்லிக்கொள்ளலாம். இந்த 100 ஆண்டு என்கின்ற ஒரு ஆயுள் கணக்கு வந்து பொதுவாக நாம் வந்து எல்லாரையும் பார்த்து வாழ்த்தும் பொழுது சொல்லுவது, 100 வருஷம் நீ சிரேயசோடு இருக்கணும், தீர்க்க ஆயுளோடு இருக்கணும் என்று. 100 என்பது ஒரு குறியீடு. பொதுவாக மனிதர்கள் வந்து 120 ஆண்டுகள் வாழலாம், அவர்களுடைய ஆயுள் காலம் 120 என்பது பொதுவாக ஒன்று. அப்படி 120 வயது காலம் வாழ்ந்தவர் தான் மகான்களில் ராமானுஜர். 120 காலம் வருடம் நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உடல் நலத்தை நாம் ரொம்ப ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஆரோக்கியம் என்பது உடல் கட்டுக்குலையாமல் திரண்டு புஷ்டியாக இருப்பது என்று பொருள் அல்ல. நிறைய சாப்பிட்டால்தான் சக்தி வரும் என்றும் கிடையாது. உடல் ஆரோக்கியம் என்பது உள்ளுறுப்புகள் இருக்கிறதே, அவைகள் எந்த விதமான குந்தகத்திற்கும் ஆளாகாமல் தங்களுடைய பணியை மிகச்சரியாக செய்வது என்பதுதான் இதில் ஆரோக்கியத்தினுடைய ரகசியம். சிலரிடம் கோடி கோடியாக பணம் இருக்கும், பார்ப்பதற்கும் வெகு அழகாக இருப்பார்கள், நல்ல ஆடை அணிந்திருப்பார்கள், ஆனால் உள்ளுக்குள்ளே பல உள்ளுறுப்புகள் வந்து நைந்து போயிருக்கும். குறிப்பாக கல்லீரல், சிறுநீரகம், இப்படி உள்ளுக்குள்ளே வந்து நிறைய பாகங்கள் இருக்கிறது, சுரப்பிகள் இருக்கின்றன, அமிலங்கள் சுரக்கின்றன, அவைகளெல்லாம் சீராக மிகச்சிறப்பாக செயல்பட்டால்தான் ஆரோக்கியம். பலருக்கு அந்த மாதிரி இருப்பாது. அது காரணம் என்னன்னாக்கா, பிறந்து வளர்ந்ததிலே இருந்து நாம் எப்படி வாழ்கிறோம், எப்படி உண்கிறோம், சரியான நேரத்திற்கு உண்கிறோமா, சரியான உணவை உண்கிறோமா, உண்ணுவது மட்டும் கணக்கல்ல, நம்முடைய மன அமைப்பும் ரொம்ப முக்கியம். எப்பொழுதும் கவலைப்பட்டு கொண்டு நாம் வந்து சிக்கல்களையே சிந்தித்து கொண்டிருந்தால் மன அழுத்தம் ஏற்படும். அதற்கு ஆங்கிலத்திலே ஸ்ட்ரெஸ் என்று பெயர். அந்த மன அழுத்தம் அது கூட ஆரோக்கியத்தை குறைத்துவிடும், அது வியாதியை உருவாக்கும். பல வியாதிக்கு மன அழுத்தம்தான் காரணம் என்று கண்டறிந்திருக்கிறார்கள். ஆக ஒரு மனிதனுடைய தீர்க்க ஆயுள் என்பதும் அவனுடைய உடல் ஆரோக்கியம் என்பதும் மனநலன் சார்ந்ததும் கூட. 80, 60, 80 வயதுக்குள்ளேயே நாம்லாம் இறந்து போயிடுறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வாழ தெரியல. இன்றைக்கு 80 வயதை வந்து ஒரு முதிர்ந்த பருவமாக கருதுகிறோம், 80 வயசுக்கு மேலே வாழ தேவையில்லை என்று பலர் நினைக்கிறோம். அதற்குள்ளேயே வாழ்க்கை அலுப்பு தட்டி கிளம்பினால் போதும் என்கின்ற ஒரு நிலை வந்து விடுகிறது, வந்து விட்டது. இதில் முதுமையில் அசையக்கூட முடியாமல் படுத்த படுக்கையாக 100 ஆண்டு வாழ்வது என்பதெல்லாம் வந்து எந்த வகையிலும் சரியானதல்ல. பெரியவர் வந்து தன்னுடைய 100வது வயதில் கூட நல்ல நடமாட்டத்தோடு இருந்தார். காரணம் என்ன அப்படின்னா,
அவருக்கு வந்து அவர் எந்த குழப்பங்களுக்கும் தன் மனசுக்குள்ளே இடம் கொடுக்காதவர், மிக மிக தெளிவானவர். அடுத்து அவருக்கு எல்லா விஷயத்திற்கும் காரண காரியங்கள் தெரியும். அதனால் அவர் மனம் எப்பொழுதும் சமாதானத்திலேயே இருந்தது. இருந்தாலும் கூட நிறைய யாத்திரைகள் மேற்கொண்டு பயணம் மேற்கொள்ளும் பொழுது சில நேரங்களில் நினைத்தது போல உணவு கட்டுப்பாடு அதை வந்து பின்பற்ற இயலாது. சில அப்புறம் பல நேரங்களில் விரதம் இருப்பார், வைராக்கியமாக விரதம் இருப்பார். 10 நாள், 15 நாள், 20 நாள் என்றெல்லாம் விரதம் இருப்பார். விரதம் அப்படிங்கிறது வந்து மனதுக்கு உறுதியை தரும், அதே சமயத்தில் அது வந்து உடல் நலத்தை பாதிக்கக்கூடிய ஒன்றாகவும் ஆகிவிடுகிறது. இருந்தாலும் அவ்வளவையும் கடந்து அவர் 100 ஆண்டு வாழ்ந்ததனுடைய பின்புலத்தில் அவருடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் உண்டு. என்னென்னா, பொதுவாக மடாதிபதிகள் வந்து எப்பொழுதுமே நல்ல வேதங்களை சொல்ல சொல்லி கேட்பார்கள். அதற்கென்றே சதஸ் என்று பெயர், வேத சதஸ் நடத்துவார்கள். அதில் பண்டிதர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய வேத அறிவை வெளிக்காட்டுவார்கள், வேதம் படித்து காட்டுவார்கள். பார்க்காமலே புத்தகம் வைத்து படிக்காமலே அவர்கள் வந்து தாங்கள் கற்றதை சொல்லுவார்கள். வேதத்திற்கு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ஏற்ற இறக்கத்தோடு கூடின உச்சரிப்பு, மிக சரியாக அதை சொல்லணும் செய்யணும். வேதம் விளங்க வேண்டும், வேதம் வந்து மிகச்சிறப்பாக சமூகத்திற்கு போய் சேர வேண்டும் அப்படின்னா இதெல்லாம் செய்யணும். வேதத்தை வளர்ப்பதற்கான ஒரு உபாயம் தான் வேத சதஸ். அப்படி ஒரு வேத சதஸ் நடத்தும் பொழுது அதிலே நடமாட்டம் இல்லாத, அதாவது கால் செயலிழந்து விட்ட ஒருவர் பங்கெடுத்து கொள்கிறார். அதுதான் ரொம்ப குறிப்பிட வேண்டியது. அவரை அவருடைய மனைவியை கூடையில் வைத்து சுமந்து எடுத்து வருகிறாள். தலையில் கூட அந்த கூடைக்குள்ளே அவர் இருக்கார், அந்த அம்மா சுமந்து கொண்டு வருகிறார்கள். இது கிட்டத்தட்ட புராணத்தில் நாம் கேள்விப்பட்ட நலாயினியினுடைய கதை போல். நலாயினி தான் தன் கணவனை கூடையிலே வைத்து சுமந்து கொண்டு சென்றாள். இவளும் அதுபோல் வருகிறாள். எத்தனையோ பேர் அந்த சதஸுக்கு வந்திருந்தாலும் கால்கள் இல்லாத நிலையிலேயும் அவர் வந்ததையும், அவரை சுமந்து கொண்டு மனைவி வந்ததையும் பார்த்து பெரியவர் அவர்கள் அவருக்கு முதல் வணக்கம் என்று சொன்னால் அவருடைய மனைவிக்கு பெரிய வணக்கமே செய்கிறார். அடேயப்பா, எவ்வளோ பெரிய காரியம் செய்திருக்கிறீர்கள் என்று. சதஸ் நன்றாக கழிந்து முடிந்த நிலையிலே அவர் புறப்படும் பொழுது அந்த பெண்மணியை அழைத்து பெரியவர் அவர்கள் ஆசீர்வாதம் கேட்கிறார். அந்த பெண்மணியை அதிர்ந்து போகிறார். நீங்கள் ஜெகத்குரு, நீங்கள் தான் எல்லோருக்கும் ஆசீர்வாதம் செய்ய வேண்டும், நீங்கள் என்னிடம் கேட்கிறீர்களே என்று சொன்ன பொழுது அவர் சொல்லுகிறார், அதற்குண்டான எல்லா தகுதியும் உங்களிடம் இருக்கிறதும்மா, ஏதாவது 4 நல்ல வார்த்தை சொல்லுங்கள், நீங்கள் சொல்லி நான் கேட்க வேண்டும். நீங்கள் மிகச்சிறந்த பர்த்தாவுக்கு ஏற்ற பதிவிரதை என்று சொல்லவும் அந்த பெண்மணி சிரித்து கொண்டே சொல்லுகிறாள், என் மனதில் படுவதை நான் சொல்லுகிறேன், நீங்கள் மிகச்சிறப்பாக வாழ்ந்து இதை போல் சதஸ் எல்லாம் நடத்தி சேவை செய்ய வேண்டும், 100க்கு 4 குறைவு என்கின்ற அளவிலே நீங்கள் தீர்க்க ஆயுளோடு திகழ்வீர்கள் என்று கருதுகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த சம்பவம் நடந்த பொழுது பக்கத்திலேயே பெசன் நகரில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி கோவிலின், அதை அந்த கோவிலில் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லது அந்த கோவிலுக்கு மிக பரிச்சயமான ஒரு வைணவ அன்பர், அவர் அருகிலேயே இருந்திருக்கிறார். லக்ஷ்மி நரசிம்மாச்சாரியார் என்று அவருடைய பெயர். அந்த அம்மையார் சொன்னதை அவர் வந்து டைரியில் எழுதி வச்சிருக்கார். அதே போல் பெரியவர் 4 மாத குறைவோடு மிகச்சரியாக 100 வருடம், அதாவது 99 வருடம் 8 மாதம், 8வது மாதம் அந்த அனுஷ நட்சத்திரத்திலே அவர் முக்தி அடையவும் அந்த டைரியை எடுத்து பார்த்தால் வெகு வியப்பாக இருக்கிறது. பத்தினியின் சொல் எந்த அளவிற்கு பலித்திருக்கிறது என்று. இப்படி பெரியவருடைய ஆயுளை தொட்டும் ஆரோக்கியத்தை தொட்டும் அவருடைய வாழ்க்கையில் நாம் தெரிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் சம்பவங்கள் காண கிடைக்கின்றன. இன்னும் நிறைய அவருடைய வாழ்க்கையில் வந்து கோடான கோடி பேர் சம்பந்தப்பட்ட வாழ்வு, கோடான கோடி பேருக்கு கோடான கோடி அனுபவம். ஒரு நாளைக்கு ஒரு அனுபவம்னு சொன்னாலும் நமக்கு தான் நாட்கள் போதாது. இந்த அனுபவங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். நாளை சந்திப்பேன். காம கோடி குருவே.